அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ் நிறுவனத்தோட தயாரிப்புகளுக்குன்னு தனி ரசிகர் கூட்டம் இருக்காங்க. 80s-லயும் சரி 90s-லயும் சரி வளர்ந்த குழந்தைங்க பிரிட்டானியா பிக்கிஸ சாப்பிடாம வளர்ந்தவங்களே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இவங்க எல்லாருமே குடும்பஸ்தர்களா உயர்ந்ததுக்கு அப்புறமா கூட இன்னுமே இவங்க இந்த பிக்கிஸோட ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்துட்டு தாங்க இருக்கு. இதோட விளைவாதான் பிரிட்டானியா நிறுவனம் சமீபத்துல பிரிட்டானியாவோட மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட்ஸ்களை திரும்பவும் தமிழகத்துல அறிமுகப்படுத்தலாமா அப்படின்னு இணையத்துல நடத்தப்பட்ட வாக்கெடுப்புல மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சு மறுபடியும் பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ சந்தையில அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மில்க் பிக்கிஸ திரும்பவும் கொண்டு வந்ததன் தொடர்பா பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தோட மார்க்கெட்டிங் துணை தலைவர் வினய் சுப்பிரமணியம் தமிழ்நாட்டோட நுகர்வோர்கள் சின்ன வயசுல மில்க் பிக்கிஸ் சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க, இது தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி பூர்வமான தொடர்பை கொண்ட ஒரு பிராண்ட் அப்படின்னு ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தாரு. அந்த அளவுக்கு ரொம்பவே எமோஷனலான கனெக்டோட இருக்கிறது தான் பிரிட்டானியா நிறுவனம். இதுக்கு கிடைச்ச பலன் தான் இந்தியாவோட முன்னணி நிறுவனமாவும் வளர்ந்து நிக்குது. பிஸ்கெட், பிரெட், கேக், ரஸ்கு மற்றும் பால் சார்ந்த பொருட்களையும் பிரிட்டானியா தயாரிச்சுட்டு தான் இருக்காங்க. பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் டைகர், மேரிகோல், குட் டே, 50-50, ட்ரீட், நியூட்ரி சாய்ஸ் அண்ட் மில்க் பிக்கிஸ்னு இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே சிறுவர்களுக்கு மட்டும் இல்லங்க பெரியவர்களுக்கும் ரொம்பவே பிடிச்சமானதாவும் இருக்கு. இந்த நிறுவனத்தோட தலைவரா நுசல் என் வாடியாவும் வருண் பெரி மேலாண்மை இயக்குநராவும் இருக்காங்க. அவுஜித் தெப், ஜெ என் வாடியா, கே கி டாடி செத், டாக்டர் அஜய் பூரி, நெசன் வாடியா, டாக்டர் YSP, தொரோட் அஜய் ஷா, கே கி எலாவியா, டானியா துபாஷ், டாக்டர் உர்ஜித் பட்டேல் போன்றவங்களும் இந்த நிறுவனத்தோட இயக்குநர்களா செயல்பட்டு வராங்க. இந்தியாவில மட்டும் இல்ல உலகம் முழுக்கவும் 60 நாடுகள்ல பிரிட்டானியா நிறுவனத்தோட தயாரிப்புகள் ரொம்பவே பிரபலமானதா இருக்கு. குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகளான ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துல பிஸ்கெட் உற்பத்தி ஆலையே பிரிட்டானியா நிறுவனம் நிறுவியிருக்காங்க. இந்தியாவில சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி, உத்தரகாண்ட் போன்ற இடங்கள்லயும் உற்பத்தி ஆலைகளை வச்சிருக்க பிரிட்டானியா நிறுவனம் தொடங்கப்பட்டது 1918 வருஷத்துலங்க. அப்போ பிஸ்கெட் தயாரிப்புகள்ல பல சிறு நிறுவனங்கள் இயங்கிட்டு இருந்தாலும் பிரிட்டானியாவோட வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா அது எரிவாயு அடுப்புகளை பயன்படுத்த தொடங்கினதுதான். சுயஸ் கணவாய் வழியா எரிவாயு அடுப்புகளை இறக்குமதி செஞ்ச பிரிட்டானியா நிறுவனம் உற்பத்திய அதிகப்படுத்த இந்தியா முழுவதும் தன்னோட வியாபாரத்தை விரிவுபடுத்த தொடங்கி இருந்துச்சு. 1924 வருஷம் மும்பைல கசாரா பியர் சாலையில உற்பத்தி ஆலைய தொடங்கினது மட்டும் இல்லாம இங்கிலாந்தோட பீக் ஃப்ரீ அண்ட் கம்பெனியோட கை கோர்த்தாங்க. பிரிட்டானியாவோட தயாரிப்புல இருந்த தரத்தை தவிர அது வளர்ந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. 2nd போறப்ப பிரிட்டானியா நிறுவனத்தோட தயாரிப்புகளை ராணுவ வீரர்களுக்கு வழங்கறதுக்கான ஒப்பந்தமும் போட்டிருந்தாங்க. அதனால உலகம் முழுவதும் பிரிட்டானியா நிறுவனத்தோட தயாரிப்புகளுக்கு நிறையவே வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து மும்பைல இருந்த ஆலையோட தயாரிப்புகளை அதிகப்படுத்துற வகையில உற்பத்தி ஆலைகளை கல்கத்தாவுக்கும் விரிவுபடுத்தினது மட்டும் இல்லாம அதோட உற்பத்தி திறனையும் அதிகப்படுத்தினாங்க. 1952 வருஷம் கொல்கத்தா தொழிற்சாலை டம்டம்ல இருந்து கொல்கத்தாவோட புறநகர்ல இருக்கிற டரடோலா சாலையில பெரிய பரப்பளவுல மாற்றப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து தானியங்கி இயந்திரங்களை நிறுவவும் பணிகளை பிரிட்டானியா நிறுவனம் மேற்கொள்ள தொடங்கினாங்க. மும்பை மற்றும் கல்கத்தா ஆலைகள்ல தானியங்கி இயந்திரங்களை பொருத்தினது மட்டும் இல்லாம அதோட உற்பத்திய பல மடங்கு பெருக்கினாங்க. அதோட பாரிஸ் நிறுவன பிஸ்கெட்டுகளை விநியோகிக்கும் உரிமையையும் பிரிட்டானியா வாங்கினாங்க. 1976 வருஷம் பிரிட்டானியா நிறுவனம் கல்கத்தா மற்றும் சென்னையில இந்த நிறுவனத்தோட பிரெட்ட அறிமுகப்படுத்தினாங்க. 1978 வருஷம் பொதுமக்களோட பங்களிப்பு 60% கடந்து போச்சு. அதுக்கப்புறமா பிரிட்டானியா பிஸ்கெட் கம்பெனி லிமிடெட் அப்படின்ற பேரு பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்னு மாத்தப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து தொழில்நுட்ப பங்களிப்புக்காக நெபிகோ பிரைவேட் லிமிடெடோட வருஷத்துக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. 1989 வருஷம் பிரிட்டானியா நிறுவனத்தோட மேலாண்மை அலுவலகம் பெங்களூருக்கு மாற்றப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து எலாச்சி, கிரீம் மேன் மற்றும் பெட்டிட் பியோர் ஆகிய பிளேவர்களையும் அறிமுகப்படுத்தினாங்க. 1991 வருஷம் மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட்ல பல புதிய ரகங்களை அறிமுகப்படுத்தினாங்க. டெல்லியில அறிமுகப்படுத்தப்பட்ட பிரிட்டானியா மில்க் பிரெட் மற்றும் பிரிட்டானியா பிரவுன் பிரெட் ரெண்டுமே படிப்படியா இந்தியா முழுமைக்கும் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. படிப்படியா இந்தியா முழுவதும் பிரிட்டானியா தயாரிப்புகள் விரிவுபடுத்தப்பட்டிருந்தாலும் 1997 வருஷம் ஈட் ஹெல்தி திங்க் பெட்டர் அப்படின்ற முழக்கத்தை வச்சு பிரிட்டானியா மேற்கொண்ட
வியாபார யுக்தி தான் அதை பல மடங்கு வளர வச்சுச்சு. இந்தியாவில ஒவ்வொரு மூணாவது நபரும் பிரிட்டானியாவோட வாடிக்கையாளர்களா உருவெடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் குழந்தைங்க மத்தியில இருந்த ஐஸ்கிரீம் முகத்தை பிஸ்கெட் பக்கம் திருப்புற வகையில சாக்லேட் மற்றும் வெனிலா பிளேவர்கள்ல கேக்குகளை அறிமுகப்படுத்துச்சு பிரிட்டானியா நிறுவனம். அப்ப அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிப் சிப் மும்பையிலையும் தென்னிந்தியாவிலையும் அதிகமா விற்பனையாச்சு. 2000 ஃபோர்ப்ஸ் இதழ் வெளியிட்ட முதல் 300 நிறுவனங்களோட பட்டியல்ல பிரிட்டானியா நிறுவனம் இடம் பிடிச்சது. அதை தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்ட பிரிட்டானியா மில்க்மேன் பட்டர் பிஸ்கெட்ஸும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. பிரிட்டானியா லிமிடெட் நிறுவனம் குவாலிட்டி பிஸ்கெட்ஸ் நிறுவனத்தோட 49% பங்குகளை கையகப்படுத்தினாங்க. 2002 நியூசிலாந்தோட மிகப்பெரிய பால் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான போன்டெரா கோஆபரேட்டிவ் குரூப்போட இணைஞ்சு செயல்பட ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. இதன் அடிப்படையில பிரிட்டானியா நியூசிலாந்து ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு. 2002 பிரிட்டானியாவோட தயாரிப்புகள் இந்திய அளவிலையும் ஆசிய அளவிலையும் உலக அளவிலையும் பல விருதுகளை வென்று குவிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். 2003 ட்ரீட் டூயட் அப்படின்ற பிஸ்கெட்டை சந்தையில அறிமுகப்படுத்துச்சு. இதுதான் அந்த வருஷத்தோட அதிகமா விற்பனையான பிஸ்கெட்டாவும் இருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 2004 கொல்கட்டாவை தலைமையகமா கொண்டு இயங்கிட்டு இருந்த டேக்கர் டைரி ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தோட மார்க்கெட்டிங்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டுச்சு பிரிட்டானியா நிறுவனம். அதே வருஷம் பிரிட்டானியாவோட குட் டே பிஸ்கெட்டுகள் இந்தியாவில அதிக விரும்பப்படும் பிஸ்கெட்டாவும் வளர்ந்துருந்துச்சு. 2005 நியூசிலாந்தோட பிஸ்கெட்டோட சேர்த்து ஹெல்த் ட்ரிங்க்குகளையும் அறிமுகப்படுத்துச்சு. அப்போதைய உத்தராஞ்சல் மாநிலத்துல புதிய ஆலையும் அதே வருஷம் தொடங்கப்பட்டுச்சு. இப்ப வரைக்கும் அதிக விரும்பப்படும் பிரிட்டானியா தயாரிப்புகள்ல ஒன்னா இருக்கிற 50-50 பெப்பர் சாக்கர் பிஸ்கெட்டுகளும் கூட அதே வருஷம்தான் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. 2006 பிரிட்டானியா நிறுவனம் சிசிடி டெய்லி பிரெட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தோட இணைஞ்சு செயல்பட தொடங்கினாங்க. இதன் மூலமா உடனடியா சாப்பிடக்கூடிய உணவுகள் கேக்குகள் உட்பட பல தின்பண்டங்களை தயாரிச்சு அறிமுகப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து 2007 கிம்ஜி ராம்தாஸ் குரூப் நிறுவனத்தோட இணைஞ்சு துபாய தலைமையகமா கொண்டு இயங்கிட்டு வந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபுட் இன்டர்நேஷனல் நிறுவனத்தோட 65% பங்குகளை வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம ஓமனை தலைமையகமா கொண்டு இயங்கிட்டு வர அல்சலான் ஃபுட் இண்டஸ்ட்ரியஸையும் பிரிட்டானியா நிறுவனம் வாங்கினாங்க. ஏசி நீல்சன் ஆர்கோ மார்க் நிறுவனம் கருத்து கணிப்பு ஒண்ணு நடத்தி அத எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் இதழில வெளியிட்டு இருந்தாங்க. அதுல இந்தியாவில அதிக நம்பிக்கை வாய்ந்த பிஸ்கெட் தயாரிப்பு நிறுவனமா பிரிட்டானியாவை மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. 2008 டைகர் பனானா பிஸ்கெட், குட் டே கிளாசிக் குக்கீஸ், லோ ஃபேட் தஹி மற்றும் புது பொலிவோட மேரிகோல்ட் போன்ற பிஸ்கெட்டுகளை பிரிட்டானியா நிறுவனம் அறிமுகப்படுத்தினாங்க. அதே வருஷம் இந்தியாவில அதிவேகமா வளர்ந்துட்டு வர பெருநிறுவனங்களோட பட்டியல்ல 27th இடத்தை பிடிச்சிருக்காங்க பிரிட்டானியா. நியூசிலாந்துல இயங்கிட்டு வந்த பிரிட்டானியா நிறுவனத்தோட பெயரை பிரிட்டானியா டைரி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு மாத்தினாங்க. இந்தியாவிலேயே முதன்முறையா முழுக்க கொழுப்பு நீக்கப்பட்ட பிரெட்டுகளை அறிமுகப்படுத்தினது பிரிட்டானியா நிறுவனம் தான். அந்த வருஷத்தோட மிக அதிக அளவிலான பங்குகளை வாடியா குழுமம் தன்னோட வசம் வச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆரோக்கியத்தை அதிகமா விரும்புற டெல்லியில பிரத்யேகமா அனியன் ஓட்ஸ் பிரெட், மல்டிகிரெயின் பிரெட், ஓல் வீட் பிரெட், மல்டி ஃபைபர் பிரெட்டுன்னு பல விதமான பிரெட்டுகளை அறிமுகப்படுத்தினாங்க பிரிட்டானியா நிறுவனம். கோதுமை சுவையோட கூடின நியூட்ரி சாய்ஸ் கிராக்கர்ஸ் பிஸ்கெட்டை 2013 அறிமுகப்படுத்தினாங்க. 2014 அமேசான் நிறுவனத்தோட இணைஞ்சு குட் டே சங்கீஸ் பிஸ்கெட்டை அறிமுகப்படுத்தினாங்க. 2015 பிரிட்டானியா போர்பன் பிஸ்கெட் தன்னோட 60th ஆண்டு விழாவை கொண்டாடினாங்க. அதே வருஷம் கர்நாடகாவில பிடாடி அப்படின்ற ஆராய்ச்சி கூடத்தையும் பிரிட்டானியா நிறுவினாங்க. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் இயக்குநர்கள் கூட்டம் 2016 பிப்ரவரி 9th அன்னைக்கு நடந்துச்சு. அந்த கூட்டத்துல தயாரிப்பு சட்டத்தின் அடிப்படையில மேனுபேக்சரிங் பிசினஸ் டிவிஷன் மற்றும் ரீட்டைல் சேல்ஸ் பிசினஸ் டிவிஷன் ரெண்டையும் தனித்தனியா பிரிக்கணும்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. 1999 ₹58 இருந்த இந்த நிறுவனத்தோட பங்குகளோட மதிப்பு இப்போ ₹4000 கடந்து போய்கிட்டு இருக்கு. கடந்த 5 130% வளர்ச்சியும் ஒரே வருஷத்துல 8% வளர்ச்சியையும் பிரிட்டானியா அடைஞ்சிருக்கு.